அதே ஏழாம் நூற்றாண்டில் 623 கிறிஸ்துவுக்கு பின்னால் காமனேரால இங்கே இருக்கக்கூடிய சேரமான் மன்னர் வந்து அங்கே போய் இஸ்லாத்தை தழுவியிருக்காரு. 629 ஆஃப்டர் டெத் அல்லது காமனேரால சேரமான் பெருமாள் அப்படிங்கிற மன்னர் இதை கேள்விப்பட்டு அவரு அங்கே மெக்கா போயிருக்காரு. அங்கே போய் ப்ராஃபத்தை சந்திச்சிருக்காரு. சந்திச்சுட்டு இஸ்லாத்தை தழுவியிருக்காரு. அப்போ இஸ்லாம் உருவாக்கப்பட்ட காலகட்டத்திலேயே இங்கே இருக்கக்கூடிய கேரளா, அன்றைய தமிழ்நாடு, தமிழ்நாடுங்கிறது அன்னைக்கு கேரளாவும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் அவங்க பிரியறாங்க. நாட்டை கைப்பற்றினார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதெல்லாம் பின்னாடி அதன் பிறகு வந்தக்கூடிய காலகட்டம். ஆமாம், அதெல்லாம் கஜினியெல்லாம் வந்து உங்களுக்கு 900, 1000 BC, 1000 AD தான் பின்னாடி வருதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கு முன்னாடியே ஒரு அன்பான பண்பான ஒரு சமூகமாக ஒரு இஸ்லாம்ங்கிற முறையை தோற்றுவித்து அதற்குண்டான மஜித் இங்கே நிறுவப்பட்டிருக்குங்கிறது நம்ம ஆச்சரியத்தையும் ஒரு உண்மையான தகவலாகவும் நம்ம வந்து பார்க்கணும். அப்போ இங்கே நிறுவப்பட்டிருக்கு, இங்கே ஏற்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், நிறைய விஷயங்களில் இஸ்லாமில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாழ்வியல் முறைகளும் நம்மளுடைய தமிழரின் வாழ்வியல் முறைகளும் ஒத்த கருத்தோடு இருக்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. என்னென்ன மாதிரி ஒத்த கருத்துக்கள், ஒத்த கருத்துக்கள்னு சொல்லி சொன்னால், உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, நம்ம வந்து தாய் வழிச்சு மூவோம், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இஸ்லாத்தில் சமூக நீதிங்கிற ஒரு நூல், ஒரு ரெஃபரலாக நான் எடுத்திருக்கேன், சரியா? இதில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க, தாய் வழி சமூகத்துக்கு நாம் எப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தாயை பிரதானப்படுத்துகிறோமோ அதே மாதிரி நபிகள் நாயகம் குரானில் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். ஏன்னா ஆதாரத்தோடு சொல்கிறதான நமக்கு உகந்தது. தமிழர்களும் வந்து ஆதாரத்தோடு சொல்லக்கூடிய விஷயங்களை தான் வந்து ஏற்கின்ற பழக்கம் உண்டு. ஆனால் நபிகள் நாயகம் அவர் எழுதியிருக்கக்கூடிய குரானில் அன்றைக்கே பெண்ணுக்கு சொத்தில் பங்குண்டுன்னு எழுதியிருக்காரு. அப்போ நீங்கள் கொண்டு வந்து புதுசாக நீங்கள் என்ன நீங்கள் கேரளா ஸ்டோரிஸ்னு படத்தில் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? நீங்கள் அதில் சொல்ல வர கட்டம், நீங்கள் அர்த்தத்துக்கும் இதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? இது எல்லாமே நம்ம சங்க இலக்கியங்களில் புறநானூரில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நெறிமுறைகள், வாழ்வியல் நெறிமுறைகள், உயர்ந்தவரல்ல தாழ்ந்தவரல்லங்கிறதும் நமக்கு சங்க இலக்கியங்களில் உள்ள விஷயங்கள் தான். நீங்கள் கொற்றவைன்னு தாய் வழி சமூகத்தை சிறப்புப்படுத்துறதும் நமக்கு இருக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியது தான். லைக்கா ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ஜெய் நடித்துள்ள தீரா காதல் வருகிற மே 26 முதல் திரையரங்குகளில். தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அன்னம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சமீபத்தில் வெளியான கேரளா ஸ்டோரிஸ் படம் பார்த்தீங்களா? ஆமாம், பார்த்தம்மா. ஸோ உங்களோட பார்வையின்படி அந்த படம் இன்னைய காலகட்டத்துக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து என்ன அந்த படத்தை பற்றி? எப்படி காஷ்மீர் ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு வடநாட்டில் ஒரு படத்தை கொடுத்து சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய இந்துக்களுக்கும் இஸ்லாமியருக்கும் ஒரு வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய ஒரு செயலை செஞ்சாங்களோ அதே போன்ற ஒரு முயற்சி தான் இந்த கேரளா ஸ்டோரிஸ் படங்கிறத என் மனசுக்கு படுது. அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களில் நிறைய பொய்யாக சொல்லியிருக்கிறதும் நிறைய புனையப்பட்ட கதைகளாகவும் ஒரு வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய விதத்தில் தான் வந்து அதை உருவாக்கியிருக்காங்க. அது மாதிரியான படங்கள் நம்ம சமுதாயத்துக்கு ஏற்றதில்லை. தமிழ் சமூகமும் தென்னிந்தியாவில் அது ஓடாதுமா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். கேரளா ஸ்டோரின்னு அவங்க சொல்கிறது கேரளாலேயோ தமிழ்நாட்டிலேயோ முழுக்க முழுக்க எடுபடாது. நம்ம கலாச்சாரத்தில் அப்படிப்பட்ட ஒரு பிரிவினையை ஏற்கிற மனநிலை நம்ம மக்கள்கிட்ட இல்லைங்கன்னு நான் சொல்லுவேன். கேரளாவில் நடந்த ஒரு விஷயத்தை உண்மையாக தழுவி தானே எடுக்கப்பட்ட படமாக இதை பார்க்குறாங்க. இது ஒரு படத்தை படமாக பாருங்கள், அதில் கொண்டு வந்து அரசியலை திணிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீங்கள் கேரளாவில் நடந்ததுன்னு சொல்கிறதே முதல்ல தப்பு என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு பொண்ணு வந்து எப்படி வந்து இஸ்லாமை தழுவி போகுது, எப்படி கட்டாய எப்படி மெஸ்மரிசமோ அல்லது வந்து வார்த்தை ஜாலங்களால் வந்து எப்படி மாற்றப்படுகிறார்கள், எப்படி கொண்டு போய் அந்த குழந்தையை கடத்தி பெண் குழந்தையை கடத்தி திரும்ப அதை எப்படி தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்கங்கிற மாதிரி காட்டக்கூடிய படமாக தான் அது. அது மாதிரி சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இஸ்லாமினுடைய அடிப்படை 7ஆம் நூற்றாண்டில் தான் கட்டமைக்கப்படுது, எங்கே அரேபியாவில் கட்டமைக்கப்படுது. அதே 7ஆம் நூற்றாண்டில் 623 கிறிஸ்துவுக்கு பின்னால் காமனேரால இங்கே இருக்கக்கூடிய சேரமான் மன்னர் வந்து அங்கே போய் இஸ்லாத்தை தழுவியிருக்காரு. 622 கட்டமைக்கப்படுகிறது இவங்க இஸ்லாம் நபிகள் நாயகத்தினால், முகமது ப்ராஃபெட் அவங்க சொல்கிறது. முகமது ப்ராஃபெட் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஹீ இஸ் இந்த லைன் ஆஃப் கிறிஸ்டியானிட்டி ப்ராஃபெட்ஸில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த பர்சன்ஸ் தான் அவர். அவர் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவருக்கு வந்து கேப்ரியல்ங்கிற இறை தூதர் அவங்களுக்கு இது மாதிரியெல்லாம் விஷயங்களை இறைவனை காண்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தினதை அவர் சொல்லி வாழ்வியல் முறையை எழுதியிருக்கார் இஸ்லாம். அதுதான் ஒரு எப்படி நீங்கள் வாழ்க்கையில் வாழணும்,
ஒரு ஒரு குடும்பத்தில் எப்படி நீங்கள் இருக்கணும், எப்படி வியாபாரங்கள்லாம் நியாயப்படுத்தப்பட்ட வியாபாரங்கள், தவறுகள் நீங்கள் எதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா அதற்குண்டான உங்களுக்குண்டான தண்டனைகள் என்னென்ன, இப்படி வாழ்வியல் நெறிமுறையை சொல்லித்தரதான் இஸ்லாமாக வந்து கட்டமைக்கப்பட்டிருக்கு. அது எப்போ நடக்குதுன்னா 620 கிறிஸ்துவுக்கு பின்னால்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கக்கூடியது தான் காலகட்டம். நீங்கள் அதே நேரத்தில் ஒரு சேரமான் மன்னர் பற்றி சொல்கிறது ஒரு புது தகவலாக தான் இருக்குது. ஆமாம், 629 ஆஃப்டர் டெத் அல்லது காமனரால் சேரமான் மன்னர் வந்து, சேரமான் பெருமாள் அப்படிங்கிற மன்னர் இதை கேள்விப்பட்டு அவர் அங்கே மெக்கா போயிருக்காரு. அங்கே போய் ப்ராஃபத்தை சந்திச்சிருக்காரு, சந்திச்சுட்டு இஸ்லாத்தை தழுவியிருக்காரு. அப்போ இஸ்லாம் உருவாக்கப்பட்ட காலகட்டத்திலேயே இங்கே இருக்கக்கூடிய கேரளா, அன்றைய தமிழ்நாடு, தமிழ்நாடுங்கிறது அன்றைக்கி கேரளாவும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். 8ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் அவங்க பிரிகிறாங்க. சேர நாடு இன்னும் வந்து வலிமை பெற்று மொழி உருவாக்கம், கேரள மொழி மலையாளம் உருவாக்கப்படுகிறது. அந்த காலகட்டம் வரைக்கும் அது தமிழ்நாடாக தான் இருக்குது. அப்போ அதே தமிழ்நாட்டில் அன்னைக்கே வந்து ஜுமா மஸ்ஜித் 629 வருடத்தில் கொடுங்கலூரில் இருக்கக்கூடிய திருச்சூர் மாவட்டத்தில் உருவாக்கப்பட்டிருக்க, இதை எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? அப்போ இது யாருனால் தோற்றுவிக்கப்படுகிறது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய மாலுமிகள் இங்கே வியாபார தொடர்புகள் வலிமையாக வச்சுருக்கிறாங்க. இது 629 பார்க்க வேண்டாம், கிமு 400 ஆண்டுகள்னு சொல்லி நம்ம ஒரு நல்லா கொண்டு வந்திருக்கோம் இல்லையா. என்னுடைய இது இதுக்கு முதல்ல ஒரு நூல் நான் கொடுத்துருப்பேன், நம்முடைய வழிபாட்டு முறைகளை பற்றின நூல், அது கிமு 400லேருந்து நான் பேஸ் எடுத்திருப்பேன். அப்போ இருக்கக்கூடிய வியாபார தொடர்புகளே நமக்கு அந்த காலகட்டத்தில் இருந்துருக்கு. ஸோ அதிலேருந்து எடுத்து பார்த்தா அதில் ஒரு 400, இதில் ஒரு 600னா கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு இதற்கு முற்பட்ட நிலையிலே அவங்களுக்கு நமக்கு வர்த்தக தொடர்புகள் இருந்திருக்கு அப்படி தான் நம்ம வந்து சொல்ல முடியும். ஒரு வர்த்தக தொடர்பு மூலமாக செவிவழி செய்தியாக கிடைச்ச ஒரு செய்தியை கேள்விப்பட்டு இங்கே தமிழ் மன்னர் வந்து மெக்காவுக்கு போயிருக்காங்க. இல்லை, அது வந்து எப்படி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கட்டமைக்கிறது அந்த தகவல் எப்படி சொல்கிறாங்கன்னா, வானில் ஏற்படக்கூடிய ஒரு 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 நிகழ்வாக வந்து அவருக்கு கனவில் வருகிறது அப்படி தான் அவங்க வந்து சொல்கிறாங்க. அதை அதற்குண்டான விளக்கங்கை கேட்கின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடியவர்கள் பதில் சொல்ல இயலலை. அப்போ அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய வியாபாரத்திற்காக வந்திருக்கக்கூடிய மாலுமிகள் அரேபியத்தை பின்பற்றி இந்த ப்ராஃபிட்டை பற்றி தெரிஞ்சவங்க, இல்லை மன்னரே இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் இங்கே வந்து இது மாதிரி வந்து நீங்கள் கண்ட காட்சியும் அங்கே நடந்த நிகழ்வும் ஒன்றாக இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அவர் அதனால் ஈர்க்கப்பட்டு அங்கே போய் அவர் பார்க்குறாரு. ஸோ இப்படி நீங்கள் மன்னர்கள் முகலாயர்கள் வந்து வடக்க வந்து நாட்டை கைப்பற்றினார்கள் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதெல்லாம் பின்னாடி அதன் பிறகு வந்தக்கூடிய காலகட்டங்கள், காலத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். ஆமாம், அதெல்லாம் கஜினியெல்லாம் வந்து உங்களுக்கு 900 BC 1000 AD தான் பின்னாடி வருது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அதற்கு முன்னாடியே ஒரு அன்பான பண்பான ஒரு சமூகமாக ஒரு இஸ்லாம்ங்கிற முறையை தோற்றுவித்து அதற்குண்டான மஜித் இங்கே நிறுவப்பட்டிருக்குங்கிறது நமக்கு ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு உண்மையான தகவலாகவும் நம்ம வந்து பார்க்கணும். அப்போ இங்கே நிறுவப்பட்டிருக்கு, இங்கே ஏற்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், நிறைய விஷயங்களில் இஸ்லாமில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாழ்வியல் முறைகளும் நம்மளுடைய தமிழரின் வாழ்வியல் முறைகளும் ஒத்த கருத்தோடு இருக்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. என்னென்ன மாதிரி ஒத்த கருத்துக்கள் அந்த மாதிரி இருக்குது? ஒத்த கருத்துக்கள்னு சொல்லி சொன்னால், உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே, நம்ம வந்து தாய் வழி சமூகம், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். தாயை வந்து நம்ம வந்து பிரதானப்படுத்தக்கூடியவர்கள், அங்கே தாய்க்கு தான் வந்து ஒரு முதன்மையான நிலையில் பெண்மைக்கும் தாய்க்கும் முக்கியத்துவம் கொடுத்துருக்கக்கூடிய சமூகமாக அது இருக்குது. நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க, அதாவது பர்தா போட்டு அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் வந்து வெளியவே வர்றது கிடையாது, இந்த சமூகத்தில் பெரும் பங்களிப்பு அவங்களில் இருக்கிறது இல்லை, அவங்கெல்லாம் வந்து கட்டாயப்படுத்தப்பட்டு அப்படி இருக்க வைக்கிறார்கள் நினைக்கிறது அறியாமையினால் வேணால் அந்த மாதிரி இருக்கலாம். குற்றச்சாட்டு தான் இன்னும் சொல்லப்பட்டுருக்கிறது, அது தவறுங்கிறத நான் சொல்ல வரேன். ஏன்னா இதெல்லாம் யாரும் பேச தவறுறாங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நான் நீங்கள் அதில் ரொம்ப சிறப்பாக நான் இன்னும் ஒரு படி மேலே சொல்கிறேன். நான் என்ன இந்த இது இஸ்லாம், இஸ்லாத்தில் சமூக நீதிங்கிற ஒரு நூல், ஒரு ரெஃபரலாக நான் எடுத்திருக்கேன் சரியா. இதில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க, தாய் வழி சமூகத்துக்கு நாம் எப்படி ஒரு முக்கியத்துவம் கொடுத்து தாயை பிரதானப்படுத்துகிறோமோ அதே மாதிரி நபிகள் நாயகம் குரானில் என்ன சொல்லியிருக்கார் அப்படிங்கிறத நான் வாசித்து காட்ட விரும்புகிறேன். ஏன்னா ஆதாரத்தோடு சொல்கிறதான நமக்கு உகந்தது, தமிழர்களும் வந்து ஆதாரத்தோடு சொல்லக்கூடிய விஷயங்களை தான் வந்து ஏற்கின்ற பழக்கம் உண்டு. நீங்கள் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனிதர் நபி அவர்களிடம் வந்து, அல்லாவின் தூதரே நான் சிறந்த தோழமை கொள்வதற்கு மிக தகுதியானவர் யார் என கேட்டார். அதற்கு அன்னார், உமது தாய் என்றார்கள். பிறகு யார் என அவர் மீண்டும் கேட்டபோது உமது தாய் என பதிலளித்தார்கள். பிறகு யார் என மூன்றாவது முறை கேட்டபோதும் உமது தாய் என்றே கூறினார்கள். மூணு முறை கேட்டபோது தாய் தான் சொல்கிறாரு. தோழமைங்கிறது என்ன, அவங்ககிட்ட இருந்தால் நீங்கள் பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்க முடியும். நம்ம தமிழ் சமூகத்துலேயும் நம்ம எப்படி சொல்கிறோம், தாய் தான் நமக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்குறதா நம்ம வந்து சொல்கிறோம். கொற்றவைங்கிறது யார், தாய் வழிபாடு, தாய் வழிபாடு நம்ம தாய் வணங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்போ அவர்களை தான் பிரதானப்படுத்துகின்றோம்.
அதற்கடுத்து யார் என அவர் திரும்ப கேட்ட பொழுது உமது தந்தை என்றார்கள். அதாவது நாலாவது முறையாக கேட்கும் பொழுது தந்தைங்கிறது. அப்போ நம்ம தாய்வழி சமூகத்தில் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தாய் கொடுக்குறோமோ அதே முக்கியத்துவம் அவங்க கொடுக்குறாங்களே அவங்க சமூகத்தில். இதை நீங்கள் எப்படி நீங்கள் வந்து நீங்கள் ஆனால் நீங்கள் நீங்கள் சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடிய அந்த மாற்று வழிபாடு அந்த ஹிந்துன்னு சொல்லக்கூடியவர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? சனாதன தர்மத்தில் எங்கே கொண்டு போய் பெண்மையை வைக்கிறாங்க? ஆறாம் நிலையில் கொண்டு போய் நிறுத்துறாங்க. தீண்டத்தகாதவர்களாக பார்க்கக்கூடிய நிலையில் ஒரு ஏதாவது மனித உருவில் உள்ள ஒரு ஃப்ளஷ்ஷாக தான் அவங்க வந்து பார்க்குறாங்க. இதில் அப்படி இல்லையே. நீங்கள் இது இதில் மிகப்பெரிய ஒற்றுமை அல்லவா? நான் என்ன நம்ம தமிழ் சமூகத்துக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையாக நான் பார்க்குறேன். இது ஒன்று மட்டும் இல்லை, இன்னொன்று நீங்கள் அடுத்து நீங்கள் பார்க்கணும் கண்டிப்பாக. பெண்ணுக்கு நம்ம வந்து சொத்தில் பங்கு கொடுக்கணும்னு சொல்லி சட்டம் இப்போ இயற்றியிருக்காங்க ஒன்றிய அரசு. தமிழக அரசு 70-80களில் நமக்கு நிறைய தலைவர் கலைஞர் அவர்கள் சட்டம் இயற்றிக்கிட்டார். ஆனால் நபிகள் நாயகம் அவர் எழுதியிருக்கக்கூடிய குரானில் அன்றைக்கே பெண்ணுக்கு சொத்தில் பங்குண்டுன்னு எழுதியிருக்காரு. என்றைக்கு 623 அவர் எழுதப்பட்ட குரான் எழுத உருவாக்கப்பட்ட காலத்திலேயே பெண்ணுக்கு பங்குண்டு சொத்தில். அதே போல் திருமணங்கள்லையும் அவங்கக்கிட்ட முறையான அதை தான் நான் சொல்லிடுறேன். நான் ஆண்களுக்கு பெற்றோரும் உறவினரும் விட்டு சென்ற செல்வத்தில் ஆண்களுக்கு ஒரு பாகம் உண்டு, பெற்றோரும் உறவினரும் விட்டு சென்ற செல்வத்தில் பெண்களுக்கும் ஒரு பாகம் உண்டு. ஈக்குவல் ஷேர், ஈக்குவல் ஷேர். ஆனால் இன்ஃபேக்ட் ஒருபடி அடுத்த சேர்ந்த சப்சிக்வெண்ட்டில் சொல்லுவார் ஆணுக்கு இரண்டு பங்கு உண்டுன்னு சொல்லி சொல்லுவார். என்ன காரணம்னா, தாய் தகப்பன் மற்றவர்களையும் பார்த்துக்கொள்ள வேண்டிய கூடுதல் பொறுப்பு இருக்கின்ற காரணத்தால் அவருக்கு இரண்டு பாகம். பட் ஆனால் பாக கணக்கில் வித்தியாசப்பட்டிருக்கலாம். பட் ஆனால் பெண்ணுக்கு பங்கு உறுதியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கக்கூடியது அந்த காலகட்டத்தில் எழுதியிருக்காங்க. நம்ம இன்றைக்கி சட்டம் பாஸ் பண்ணுறோம், நீங்கள் அவங்கள பின்தங்கியவர்கள்னு சொல்கிறோம். அவர்கள் பெண்ணுக்கு உரிமை கொடுப்பதில்லைன்னு நம்ம வந்து சொல்கிறோம். அவங்கள கட்டாயப்படுத்தி அப்படி வச்சுருக்காங்கங்கிற மாதிரி ஒரு வெளி வெளி தோற்றத்துக்கு இருக்குது. அப்படி இல்லை, பெண்ணுக்கு சொத்தில் பங்குண்டுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் அடுத்து திருமணத்தை நீங்கள் எடுத்து பார்க்கணும். நீங்கள் சொன்னது தான் சகோதரி, நீங்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அதுவும் மிகப்பெரிய தவறு. ஒருவேளை அவங்க வந்து கைம்பெண்ணாக இருந்தாலும் கூட விதவியின் கட்டளை பெறப்படாமல் அவளை எவருக்கும் திருமணம் செய்து வைக்க முடியாது. கன்னிப்பெண்ணின் அனுமதி பெறப்படாமல் அவளை எவருக்கும் திருமணம் செய்து வைக்க முடியாது. அதே மாதிரி அந்த திருமண உறவுல எனக்கு விருப்பம் இல்லைனாலும் அதுலேருந்து வெளியில் வர, அதையும் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. அவர்களை நல்ல முறையில் மனைவியராக நிறுத்தி வைத்து கொள்ளுங்கள், அல்லது நல்ல முறையில் அவர்களை விடுவித்து விடுங்கள். தீமை செய்து துன்புறுத்தும் நோக்குடன் அவர்களை வைத்து கொள்ளாதீர்கள், அவர்களுடன் நல்ல முறையில் கூடி வாழுங்கள். இப்போ பெண்களை துன்புறுத்தக்கூடாதுங்கிறதும் தெளிவாக்குறாரு. விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்களை விடுவித்து விடுகின்ற உரிமையை அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவரும் சொல்கிறாரு. கட்டாயப்படுத்தி நீங்கள் கூட வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இது இது நான் இதுதானே நம்ம பெரியார் அந்த காலகட்டத்திலையும் நமக்கு வந்து சொல்கிறது. நீங்கள் கட்டாயப்படுத்தக்கூடாது, பெண்ணுக்குன்னு தனி உரிமை இருக்குது. 600 இஸ்லாம் தோற்றுவிக்கப்பட்ட காலத்திலேயே குரானில் சொல்லப்பட்டக்கூடிய வாசகமாக இருக்கும் பொழுது நம்ம தமிழ் சமூகத்துலேயும் இதுதான் நம்ம சொல்கிறோம். நம்ம பெண்களை நீங்கள் அடிமையாக வச்சுருக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டு, அப்போ பெண்மைக்கு அவர்கள் கொடுத்துருக்கக்கூடிய இந்த 3 இடங்களிலையுமே கொடுத்துருக்கக்கூடிய சொத்தில் பங்கு கொடுக்குறாங்க, தாயை முதன்மைப்படுத்துகிறாங்க, நீங்கள் திருமணத்தில் கட்டாயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை விட பெண்மைக்கு அவங்க என்னங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியும்? அவ்வளவு சிறந்த நம்ம தமிழ் சமூகத்தில் என்னெல்லாம் ஒழுக்க நெறிமுறைகள் நம்ம பின்பற்றுகின்றோமோ அத்தனையும் இஸ்லாத்திலும் இருக்கிறது. அப்போ நம்ம கருத்தோடு இவங்க ஒத்து போகிறாங்கன்னு தான் நம்ம சொல்ல முடியும். அப்படி தான் என்னுடைய பார்வைக்கு நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் சமூக நல்லிணக்கத்தை எப்படி அவங்க நடைமுறைப்படுத்துகிறாங்க, எப்படி எப்படி வலியுறுத்துகிறார்கள் என்பதை நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கௌரவம் உண்டு, பிறர் அதில் அத்துமீறக்கூடாது. எவரது கௌரவமும் எவரை விடவும் குறைந்ததல்ல, ஏனெனில் அனைவரும் சமமானவர்கள். சமூக நீதி இதோட பெட்டராக எப்படி மேடம் சொல்ல முடியும்? அனைவரும் அனைவரும் சமமானவர்கள், அனைவரும் விசுவாசிகள். அல்லாவின் வழிகாட்டலின் மீதும் சட்ட வர்க்கத்தின் மீதும் கட்டமைத்த முஸ்லீம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் இந்த உண்மையை உணர்த்துவதே இவ்வழிகாட்டலில் சுமந்திருக்கும் பெருமானமாகும். அந்த வகையிலேயே அனைவரது கௌரவத்தையும் இஸ்லாம் உத்தரவாதப்படுத்துகிறது, கண்ணியத்தை பாதுகாக்கிறது. அப்போ உயர்ந்தவன் தாழ்ந்தவன்கிறது இங்கே இல்லவே இல்லையே அவங்க சமூகத்தில். நாம் அதைத்தானே சொல்கிறோம், யாரையும் தாழ்த்தாதே யாருக்கும் தாழாதே அப்படிங்கிறது நம்மளோட நம்ம சமூகமும் அப்படி தானே இருக்குது. அப்போ நீங்கள் கொண்டு வந்து புதுசாக நீங்கள் என்ன நீங்கள் கேரளா ஸ்டோரிஸ்னு படத்தில் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? நீங்கள் அதில் சொல்ல வர கட்டம் நீங்கள் நீங்கள் அர்த்தத்துக்கும் இதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் மத மாற்றத்தை இங்கே கம்பல் பண்ணுற மாதிரி சொல்கிறீங்க. அதாவது சனாதன தர்மத்தை நாமளே தான் குற்றம் சொல்கிறோமே, தப்புன்னு தானே நம்மளும் சொல்கிறோம். அதை நீங்கள் ஒப்பிட்டு பேசுனீங்கன்னு சொல்லி சொன்னால் அர்த்தமே கிடையாது. நாமளே ஒத்துக்காத விஷயத்தை தமிழர்கள் ஒத்துக்கவே மாட்டாங்க எந்த காலகட்டத்துலையுமே. அப்போ நான் சொல்கிறது என்னென்னா, தமிழ் சமூகத்துக்கும் இஸ்லாத்துக்கும் வாழ்வியல் முறையில் நிறைய ஒற்றுமைகள் உள்ளது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நீங்கள் நேர்மைக்கு ஒரு ஒரு அழகான ஒரு எடுத்துக்காட்டு அவங்க அடுத்து சொல்கிறாங்க.
எவர் நேர்வழி பெறுகிறாரோ அது அவருக்கே பயனளிக்கும், எவர் வழி பிறழ்கிறாரோ அதன் தீமையும் அவருக்கே. நீங்கள் அவர்களுக்கு பொறுப்பானவர் அல்லன்னு அவரை நபிகளை பார்த்து சொல்கிறாங்க. நபிகள் சொல்கிறாரு இன்னொருத்தரை பார்த்து. எப்படின்னா, நீங்கள் தப்பு பண்ணவங்க தான் அதனுடைய பலனை ஏற்றுக்கணும், நல்லது செஞ்சவங்க அந்த பலனை அவங்க நல்லவங்களுக்கு வந்துடும். நீங்கள் தப்பு செஞ்சதுக்கு இன்னொருத்தரை பாதிக்கும்னு சொல்லி சொல்கிறதுங்கிறது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. அதான் தனி மனித பொறுப்பு என்பது முழுமையானது. ஒவ்வொரு மனிதனும் அவனது செயலுக்கு பொறுப்பானவன், அவன் செய்யும் நன்மைக்கும் தீமைக்கும் அவனே பொறுப்பாளி. அதற்கான கூலி இம்மையிலோ மறுமையிலோ வேறொருவருக்கு வழங்கப்படுவதில்லை. அப்படின்னா இந்த ஜென்மத்திலையோ மறு ஜென்ம இந்த கதையெல்லாம் இங்கே இல்லை, நீ செய்கிறதுக்கு உண்டான பலனை இதே இடத்துல நீ இங்கேயே அனுபவிச்சுக்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை தானே நமக்கு திருக்குறள் வழியாகவும் நம்ம வந்து பார்க்குறோம். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதை நாம தானே ஜீரணம் பண்ணணுங்கிற மாதிரி தானே இது தெளிவாக சொல்லப்படுது. இன்னொருத்தருக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம அதன் பலன் நமக்கு தான் கிடைக்கும். விஷத்தை நான் சாப்பிட்டேன்னு சொல்லி சொன்னால் அது எனக்கு தான் ஏறும். இனிப்பை நான் சாப்பிட்டேன்னு சொல்லி சொன்னால் எனக்கு தான் அந்த இனிப்பு தெரியும், இன்னொருத்தருக்கு தெரிய வாய்ப்பு இல்லை. அது மாதிரி அவரவர்கள் செய்கின்ற நல்லது கெட்டதுகளுக்கு அவரவர்களே பொறுப்பாவார்கள். இது எவ்வளவு பெரிய ஒரு நேர்மைக்கு உண்டான ஒரு வழிமுறையா இருக்கு. இஸ்லாம் சொல்லியிருக்கிற நெறிமுறைகளும் நம்மளோட சங்க இலக்கியம் சொல்லியிருக்கிற நெறிமுறைகளும் ஏதாவது ஒத்து வருது. இது எல்லாமே நம்ம சங்க இலக்கியங்கள்ல புறநானூர்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நெறிமுறைகள், வாழ்வியல் நெறிமுறைகள். உயர்ந்தவர் அல்ல தாழ்ந்தவர் அல்லங்கிறதும் நமக்கு சங்க இலக்கியங்கள்ல உள்ள விஷயங்கள் தான். நீங்க கொற்றவைன்னு தாய் வழி சமூகத்தை சிறப்புப்படுத்துறதும் நமக்கு இருக்கக்கூடிய வகையில சொல்லப்பட்டிருக்கக்கூடியது தான். நீங்க இன்னும் அவன் கொடை வள்ளலுக்கு அவங்க அழகா சொல்றாங்க, நீங்க பாருங்க. நம்ம வந்து நான் எதில் பார்க்குறேன்னா, குணநலன்களுக்காக நம்ம போற்றுவது தான் நம்மளுடைய புறநானூறு. இப்போ நான் சொல்லியிருக்கிறது எல்லாமே குணநலன்களை பற்றி தான் பேசிட்டு வரேன். திரும்ப மனிதர்களிடம் இருக்க வேண்டிய நல்ல குணநலன்கள் என்ன அப்படிங்கிறத இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கு, புறநானூரில் சொல்லப்பட்டிருக்கிறதும் அதுதான். கொடைக்கு ஒரு அழகான ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். என்ன அவங்க சொல்கிறாங்கன்ட்டு, தர்மத்தை மறைவாக செய்வதும் வறியவர்களுக்கு ரகசியமாக கொடுப்பதுமே சிறந்தது. ஒரு புறத்தில் இது பெறுபவர்களது கண்ணியத்தை பாதுகாக்கிறது, மறுபுறத்தில் பெருமையையும் ஆணவத்தையும் தடுக்கிறது. நீங்கள் ஒரு தர்மம் பண்ணிவிட்டு நான் இவங்களுக்கெல்லாம் செஞ்சுருக்கேன்னு பெருமையாக சொல்கிற அந்த ஆணவத்தையும் தவிர்த்துருது. ஐயோ இவங்ககிட்ட நம்ம கையேந்தி உதவி கேட்டுட்டோமேங்கிற அவனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையோ அல்லது அவர்களுடைய கண்ணியத்தை குறைக்கின்ற ஒரு நிகழ்வாகவோ அது அமையாமலும் இருக்கணும். மறைவாகவே உதவிகளை செய்யுங்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. இது கொடையாக இருக்கக்கூடிய விஷயத்தை. அப்போ இது மாதிரியான நல்ல குணநலன்களை போற்றுவது அவங்க வழக்கத்தில் நான் பார்க்குறேன் மேடம். அதே தான் இஸ்லாம் சொல்லியிருக்க ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா, தர்மம் வீட்டிலிருந்து தொடங்கணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதே மாதிரி அவங்க ரம்ஜான் டைம்லேயும் சரி, அவங்க தர்மம் விஷயங்கிறது வந்து எல்லாருக்குமே ஒரு அது குறிப்பிட்ட சதவீதம் உங்களுடைய வருமானத்திலிருந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தர்மமாக நீங்கள் வந்து செய்யணும், எளியவர்களுக்கும் வறியவர்களுக்கும் நீங்கள் வந்து தானமாக வந்து வழங்கணும்னு சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்காங்க. அது இப்போ வரைக்கும் அந்த பர்சன்டேஜ் செய்யணுங்கிறது ஒரு ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே வந்து நீங்கள் வேறு விஷயங்களை சொல்லி இஸ்லாத்தினுடைய வாழ்வியல் இஸ்லாம் வாழ்வியல் முறையை பின்பற்றுகின்றவர்களையும் தமிழர் வாழ்வியலை பின்பற்றுகின்றவர்களும் ஒத்த கருத்தில் இருக்கக்கூடியவராக இருப்பதனால் பிரிப்பது என்பதோ அல்லது வேறு காரணங்கள் சொல்லி இங்கு ஜாதி கலவரங்களை உண்டாக்க முயற்சி செய்வதோ எடுபடாது, நடக்கவே நடக்காதுங்கிறத முதல்ல வடக்க நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் இங்கே வந்து புக முயற்சி எடுக்கின்றவர்கள் புரிஞ்சுக்கணும்னு தான் நான் சொல்ல வரேன். அது ரொம்ப தவறான அணுகுமுறை. இந்த கேரளா ஸ்டோரிங்கிறது இஸ் எ வெரி ராங் ஐடியா. இப்போ இந்த உதாரணங்கள் எல்லாம் நான் எடுத்து சொல்லியிருக்கேன். நான் இப்படி இருக்கக்கூடிய இந்த பண்பட்ட சமூகம் இந்த படத்தை வெறுத்து ஒதுக்கிருச்சு இல்லையா? படம் இல்லைன்னா ஆக ஓகன் வரவேற்பு பெற்றுக்கணும் இல்லை, நடக்கலையே அது. அப்போ இந்த சமூகம் வந்து தெளிவாக இருக்கக்கூடிய சமூகம், நம்ம தமிழ் சமூகம் எது வேணும் வேணான்னு சொல்லி முடிவு தெளிவாக எடுக்கக்கூடியவர்கள் தான். ஒருத்தர் கொண்டு வந்து திணிப்பதனாலே மட்டுமே வந்து ஏற்க மாட்டார்கள் அப்படிங்கிறது இதிலேருந்து நமக்கு தெளிவாக தெரியுது. அதே மாதிரி இஸ்லாம்ங்கிறது ஒரு வாழ்வியல் முறையாக தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன நீங்கள் வாழ்க்கை முறையில் எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதானே ஒழிய கற்பனையான விஷயங்கள் அங்கே எதுவும் சொல்லலை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் படிச்சிருக்கேன். எப்படி நடந்துக்கக்கூடாது, நீங்கள் வட்டி வாங்கக்கூடாது, வியாபாரம்னா எந்தெந்த வியாபாரம் தர்மத்துக்கு உண்டானது, எந்தெந்த வியாபாரங்கள் நீங்கள் வந்து ஈடுபடக்கூடாது, நீங்கள் எப்படி பெண்களை அடிமைப்படுத்தக்கூடாது, எப்படி நீங்கள் வந்து தவறான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது, திருடினீர்கள்னால் ரெண்டு கைகளையும் வெட்டணும், கொஞ்சம் தண்டனைகள் வந்து கொஞ்சம் கடுமையாக இருக்கும் ஒரு சில இடங்களில். அது அந்த ஊருக்கு அந்த காலகட்டத்துக்கு அன்றைக்கி அது புரிந்திருக்கலாம். திருடனை வந்து இரண்டு கைகளையும் வெட்ட சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது கடுமையான தண்டனையாக இருக்குது. ஸோ திருட்டுனா அவ்வளவு குற்றமாக பார்க்கப்படுது. இங்கே நீங்கள் வந்து ஒருத்தனை கொலையே பண்ணினாவே நீங்கள் உயரிய தண்டனையாக சனாதன தர்மத்தில் இவங்க சொல்கிறது வந்து ஒரு பிராமணராக இருந்தார்னு சொல்லி சொன்னால் அவருக்கு வந்து அவருடைய சொத்துக்களை வேணால் அபகரிச்சுக்கிட்டு அவரை நீங்கள் கொல்லக்கூடாது, அவங்களுக்கு வந்து உயிருக்கு வந்து நம்ம உத்தரவாதம் உயிருக்கு கேடு விளைவிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய சனாதன தர்மத்தையெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள் தான் இப்படி பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதை நம்ம மறுக்கிறோம். தமிழ்நாட்டிலையும் கேரளாலையும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தென் கர்நாடகாலையும் தென் ஆந்திராலையும்
இந்த திராவிட நாட்டின் நிலப்பரப்பு உள்ள இடங்களில் இது போன்ற விஷயங்கள், பிரிவினை சக்திகள் எங்கெல்லாம் முயற்சி பண்ணுறாங்களோ இது போன்ற இஸ்லாத்துக்கும் நம்மளுடைய தமிழ் மக்களுக்கும் உண்டான பிரிவினையை உருவாக்க இயலாது அப்படிங்கிற ஸ்ட்ராங்காக சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும், மரக்காயர்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு தான் நான் கேட்கணும்னு நினச்சேன். அதாவது இஸ்லாமியர்களோட வருகை அதுக்கப்புறம் இந்தியாவுக்குள்ளே எப்படி இருந்துச்சு, எந்த காலகட்டத்திலேருந்து இருந்தது? அவங்க தொடர்ந்து இங்கே வரப்போக வியாபாரத்துக்காக வந்தவர்கள் மரக்கல ராயர், அதான் மரக்காயர்னு பின்னால் மாறியிருக்கு. நான் இப்போ அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், தமிழ் எழுத்துக்களை நீங்கள் பிரிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் அர்த்தம் தருமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன். இந்த மரக்கலம் அப்படின்னு சொல்லி சொன்னால் படகுகள், கப்பல். ராயருங்கிறது அதை நிர்வகிக்கின்றவர், அதுதான் மரக்காயர்னு பின்னால் ஏற்பட்டிருக்கு. ஸோ அந்த போட்டை யார் கண்ட்ரோலில் எடுத்து லீடர்ஷிப் எடுத்து அந்த கப்பலை நடத்தி வழி நடத்தி கேப்டன்னு சொல்லலாம் நம்ம இன்றைக்கி இங்கிலீஷில் புரிகிற மாதிரி சொல்லணும்னு சொல்லி சொன்னால், அங்கிருந்து வந்தவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பெண்களை திருமணம் புரிந்து வாழ்ந்ததாக நிறைய சான்றுகள் இருக்குது. இவர்கள் எல்லாம் எந்தெந்த இடங்களில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து வியாபாரத்துக்காக வந்திருக்காங்க, நமக்கு கிட்டத்தட்ட 14 போர்ட் நமக்கு இருந்திருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோன்னு சொல்லி சொன்னால். பாண்டிய நாடாருக்குன்னா கொற்கை, கயல் இதெல்லாம் வந்து இருக்கக்கூடிய நாடுகள். இங்கேருந்தால் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய பாண்டிய நாடுன்னு சொல்கிறது நமக்கு இந்த சவுத்தில் பார்த்திங்கன்னா அந்த ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, அந்த கடலோரத்தில் இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மரக்காயர் சமூகத்தை சார்ந்தவங்களா இருக்கு. பின்னாடி இப்பயும் மரக்காயர் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வரும். அவர்கள் வணிகம் புரிந்தவர்கள், படகுகளில் தான் போய் வந்தவர்கள். என்றைக்கும் வந்து குடுக்கல் வாங்கலில் அவ்வளோ சுத்தமாக இருக்கும், இன்றைக்கும் வந்து யாரையும் ஏமாற்றக்கூடாதுங்கிறதுல ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருப்பாங்க. அது இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த முறை என்னுடைய நூல் அறிமுக விழாக்கு நான் துபாய் போயிருந்தப்போ கூட அங்கே பேசும் பொழுது அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை பார்த்து எனக்கு மிகவும் ஆச்சரியமாக, 50 வருடத்தில் வந்து மிகப்பெரிய கட்டமைப்பு அவங்க உருவாக்கியிருக்காங்க. அது காரணம் அவங்க சொல்கிற கமிட்மெண்ட் அப்படியே கீப்பப் பண்ணுறாங்க, அந்த சொல்ல செயலாக மாற்றி காட்டிடுறாங்க. ஸோ அந்த கமிட்மெண்ட் அப்படியே நிற்கிது. ஸோ அதுதான் அந்த நாட்டினுடைய பெரிய வளர்ச்சிக்கு வந்து காரணம். அந்த இஃப்ஸ் அண்ட் பட்ஸு, ஒரு காரணங்கள் கற்பித்தல், இல்லை அதனால் இப்படி ஆயிடுச்சு அதனால் அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற கதைகள்லாம் வந்து பின்னாடி தொடர்றது கிடையாது. அப்போ அந்த வர்த்தகத்துக்கு, உலக வர்த்தகத்தில் பேர் பெறணும், நிலைச்சு நிற்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பேரை காப்பாற்றுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் பார்த்திங்கன்னா. ஸோ அந்த மரக்காயர்கள் தான் பெருமளவில் வந்து இங்கே செட்டில் ஆனவங்களாக இருக்காங்க. அவர்கள் அரேபியர்களாக வந்து இருந்தவங்களாக தான் இருந்திருக்காங்க, இங்கே வந்து திருமணம் புரிந்து வாழ்ந்திருக்காங்க. சேர நாட்டில் முசிறி, தொண்டி, வற்கலை இது இருந்த போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா பரவலாக. சோழ நாட்டில் நாகப்பட்டினம், மரக்காணம் இந்த செக்டரில் இருக்கக்கூடிய போர்ட், இந்த இடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த கடலோர பகுதிகளில் இந்த மரைக்காயர் சமூகத்தினர் பெருமளவு வந்து இருந்திருக்காங்க. இப்போ இங்கே வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அவங்க என்ன மாதிரியான தொழில்கள்? வர்த்தகம் தான் மெயினாக வந்து அவங்க ட்ரேடிங் தான் அங்கேருந்து கனெக்ட் இருந்தது. பிறகு இங்கே வந்த பிறகு இன்னமும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடுக்கல் வாங்கல், அவங்க சொந்த பந்தம் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னும் வேலைக்கு துபாய் போகிறவங்க இருக்காங்க. அந்த நாட்டினுடைய தொடர்பு வந்து நெடுங்காலமாக இருந்துக்கிட்டு இருக்குது. பிற்காலத்தில் இன்னும் சரியாக சொல்லணும்னு சொல்லி சொன்னால் 13 நூற்றாண்டுக்கு பிறகு தான் இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலையோ அல்லது வந்து சேர நாட்டில், அன்றைய சேரநாடு, இன்றைய இன்றைய கேரளா, இது ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு இந்த வர்ணாசிரம முறை கொண்டு வரப்படுகிறது 13 நூற்றாண்டுக்கு பிறகு தான். ஜாதி பிரிவினைகள் வந்து உருவாக்கப்படுது, அதுவும் இந்த பிராமணர் உள்ளே நுழைஞ்ச பிறகு அவங்கள் பார்த்து கட்டமைக்கிறதா இந்த நிகழ்வுகளை பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னான். அதுக்கு முன்னாடி வரைக்குமே நம்ம வந்து வெளிநாடுகளிலிருந்து வந்து இங்கு குடியமர்த்தப்பட்ட பல்வேறு நாட்டினர் நம் சமூகத்தோடு, தமிழ் சமூகத்தோடு இணக்கமாக வாழுகின்ற சூழ்நிலை தான் தொடர்ந்து இருந்துகிட்டு வந்திருக்கு. கிரேக்கர்களினுடைய ஒரு சாரார் பாண்டிய மன்னருக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற வகையில் வீரர்களாக கொண்டு வந்து இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது ஒரு வரலாறு பதிவு நமக்கு இருக்குது. நாம் இப்போ சொல்கிறோம் அரேபியாவிலேருந்து வந்திருக்கக்கூடிய பகுதியாக ஜெனட்டிக் கனெக்ட் இருக்கக்கூடிய மரக்காயர்கள் அரேபியர்களாக இருந்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு நாட்டவர்களுமே வந்து இங்கே வந்து குடிபெயர்ந்து இருந்திருக்கிறார்கள்ங்கிறத நமக்கு ஒரு சிறப்பான செய்தி. இந்த சமூகம் அத்தனை பேரையும் ஏற்று இன்முகத்தோடு வரவேற்று அவர்களோடு இணக்கமாக இருந்திருக்கிறதுங்கிறது தான் ஒரு சிறப்பான செய்திமா. அதே மாதிரி இஸ்லாம் சொல்கிற சட்டங்கள் வந்து அவங்களோட நீதிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஆமாம், அவங்களோட சட்டங்களும் ரொம்ப கடுமையாக இருந்திருக்கு. இப்போது அது எப்படி இருக்குது? ரெண்டு விதமாக பார்க்கலாம். இஸ்லாம் தோற்றுவிக்க அந்த அரேபியா அந்த நாடுகளில் பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் அது ஒருங்கிணைத்த அரேபியாவை தான் அவங்க வந்து உருவாக்குறாங்க. ப்ராஃபிட்டை தான் பண்ணுறாரு. மெக்காலேருந்து மதீனா போகிறாரு, மதீனாலேருந்து திரும்ப போர் புரிந்து மீட்டெடுத்து இஸ்லாத்தை நிறுவி அதை வந்து அவருடைய ஃபாலோயர்ஸ் 4 பேர் திரும்ப அதை உலகம் பூரா கொண்டு செல்கின்ற பணியில் ஈடுபடுத்திக்கிறாங்க. அவர் எழுதுகின்ற சட்டங்கள் வந்து தவறு செய்கின்றவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கக்கூடியவையாக தான் இருந்திருக்கு. காரணம் என்னவாக இருக்கணும்னா, நம்ம தமிழ்நாடு மாதிரி வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டேட்டாக அது இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. தொடர்ந்து போர்கள் அங்கே இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு.
ஏன்னா யூரோப்பில் இருந்து கண்டினியூஸாக அங்கே கிரீக்லேருந்து ரோம்லேருந்து அவங்கள ஆக்குப்பை பண்ணுறதுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க, ஆக்கிரமிப்பு பண்ண வருவாங்க. அந்தாண்டிருந்து பார்சி ஒரு பக்கம் வருவாங்க. இது மாதிரியான தொடர்ந்து ஆக்கிரமிப்பு அந்த நாட்டை கைப்பற்றுவதற்கான பல முயற்சிகள் இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. ஏன்னா வர்த்தகத்தில் அவங்க செழிப்பாக இருந்திருக்கு, நான் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்த நாடுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது மாதிரி பல செட்டில்மெண்ட்ஸ் அங்கே வரும் பொழுது பல்வேறு நாட்டவர் அங்கே வந்து இருக்கும் பொழுது அது எல்லாமே வந்து கடுமையாக அக்ரஸிவான ஏரியா. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு கடுமையான தண்டனைகள் இல்லாவிட்டால் அங்கே நீதியை நிலைநிறுத்துவது சிரமமாக இருக்குங்கிறதுனால தான் திருட்டுக்கே வந்து கையை வெட்டுன்னு சொல்லி சொல்கிறது, கண்களை எடுக்கிறது, பெரும் தவறுகளுக்கு உயிரையே எடுக்கக்கூடிய நிகழ்வுகள் போன்றவை குரான்லேயே எழுதப்பட்டிருக்கக்கூடிய தண்டனைகளாக இருந்திருக்கு. கடுமையான தண்டனைகள் மட்டுமே அவர்களை நல்வழிப்படுத்தும், முறைப்படுத்தி வைக்கும் அப்படிங்கிறது அவங்க நம்பியிருக்கிறதா தெரியுது. இன்றைக்கும் வந்து இஸ்லாம் நாடுகளில் அது பின்பற்றுற மாதிரி தான் பல நாடுகள் இருந்துக்கிட்டு இருக்குது. அப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும். ஏன்னா அவங்களுடைய நேச்சுரல் கண்டிஷன்ஸ் அந்த மாதிரி இருந்த மாதிரி தான், அதுக்காக தான் அப்படி கடுமையாக வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். உயர்ந்தவர் தாழ்ந்தவர் ஜாதி பிரிவினைகள் அதில் இருக்கவே இருக்காது, கட்டமைப்புலேயே இருக்காது. நீங்கள் பைபிளுக்குள்ளே போனீங்கனாலும் கட்டமைப்புக்குள்ளே இருக்காது. இஸ்லாமில் நீங்கள் குரான் எடுத்துக்கிட்டிங்கனாலும் உயர்ந்தவர் தாழ்ந்தவருங்கிறதுலாம் வரவே வராது. ஸோ அதனால் வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தா அந்த ஒரே தெய்வம்ங்கிற கான்செப்ட் கொண்டு வரதுனால தான் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். அப்போ ஸ்ட்ரிக்ட் பாலிசிஸ் வைக்கணும், அப்போ 5 முறை தொழ வேண்டும் அப்படின்னு அந்த இனிஷியல் சேஞ்சுக்காக அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அதே இன்றைக்கு வரைக்கும் அவங்க பின்பற்றி வராங்க. 24 மணி நேரத்தில் ஒரு 10-10 நிமிஷம் ஒரு 5 முறை பின்பற்றி 50 நிமிஷம் அவங்க தொழுறது அவங்களுக்கு சிரமமாக இருக்கிறது இல்லையே. அதை ஏற்றுக்கொள்ள இன்றைக்கி ஏஆர் ரஹ்மான் வந்து இஸ்லாமியராக வந்து மாறியிருக்காரு, அவருக்கு அது சிரமமாக இருக்கிறது இல்லையே. அந்த வழக்கத்தை ஏற்கின்றவர்களுக்கு அது சிரமமாக இருக்கிறது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நாம ஏன் அதை பற்றி ஒரு வருத்தமோ இல்லை வந்து சிரமமாக இருக்குமோனு நினைக்கணும். நம்ம அதை பற்றி ஒப்பீனியன் சொல்கிறதே கூட என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் ஒருவேளை எனக்கு இஸ்லாம் பிடிச்சிருக்குன்னு எடுத்துன்னா அது என்னுடைய விருப்பம். இங்கே நம்ம தான் எம்மதம் சம்மதம்னு தானே நம்ம சொல்கிறோம். நிச்சயமாக அதில் நம்ம எங்கேயுமே தலையிடுறது இல்லையே. உங்களுக்கு பௌத்தம் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, நீங்கள் உங்களுக்கு வந்து இஸ்லாம் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் மதம் மாறிக்கிறத பற்றி எங்களுக்கு ஆட்சேபணம் இல்லை. மத உரிமையில் நம்ம வந்து தலையிடுறதே கிடையாது. அப்போ அது சிரமமாக இருக்குன்னு அவங்க தான் சிரமமாக இருந்ததுன்னு அவங்க தான் கூடி பேசி அதை மாற்றிக்கிறதுக்கோ இல்லை உண்டான மாற்றத்தையோ ஏற்படுத்திக்கணுமே ஒழிய நாம் அதில் ஒரு ஒப்பீனியன் சொல்கிறதுங்கிறது இருக்கக்கூடாதுங்கிறது என்னோட அபிப்பிராயமாக. நிச்சயமா தமிழர்கள் குறித்தும் இஸ்லாமியர்கள் குறித்தும் நிறைய விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட நேரத்துக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி. நன்றிமா, தேங்க்யூ. லைக் ப்ரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் ஜெய் நடித்துள்ள தீரா காதல் வருகிற மே 26 முதல் திரையரங்குகளில். தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.